எதிரும் புதிரும் தொடர்கிறது. புகாரில் சிக்கியவர்களை பிஜேபி ஆதரிக்கிறதா? மத்திய அரசின் நம்பகத்தன்மை குறைந்திருக்கிறதா? பிரதமரின் நம்பகத்தன்மை குறைந்திருப்பதாக கோவிந்தாச்சாரியா ஏன் கூறுகிறார்? இதை பற்றிலாம் பேசுவோம். திரு சம்பத், புகாரில் சிக்கியவர்களை பிஜேபி காப்பாற்றுவதாக காங்கிரஸ் கட்சி சொல்கிறது, இடதுசாரிகள் சொல்கின்றன. சட்டமீறல் எதுவும் நடைபெறாத போது புகாரில் சிக்கியவர்களை காப்பாற்றுவதாக ஏன் சொல்ல வேண்டும் என்பது பிஜேபியின் வாதமாக இருக்கிறது. சட்டத்தை திருமதி சுஷ்மா ஸ்வராஜோ வசுந்தரா ராஜே சிந்தியாவோ மீறியதாக பிஜேபி நம்பவில்லை. அது ஊரறிந்த உண்மை. இது பாரதிய ஜனதா கட்சி மூடி மறைப்பது என்பது உண்மையாலுமே வெட்கக்கேடானது. தாங்கள் காங்கிரஸை போன்றோ பிற அரசியல் கட்சிகளை போன்றோ இல்லை, நாங்கள் வித்தியாசமானவர்கள், நாங்கள் உண்மையின் புத்திரர்கள் என்றுதான் இவர்கள் அரசியல் செய்தவர்கள். அரசியல் அரங்கில் தாங்கள் என்ன சொல்றதுன்னா, தங்களுக்கு நிகரான ஒரு நேர்மையானவர்கள், நியாயவான்கள் இந்திய அரசியலில் இல்லை என்று சொன்ன ஒரு கூட்டம் தான் பாரதிய ஜனதா கட்சி கூட்டம். அந்த கட்சிக்குள்ளேயே இத்தகைய குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகி இருக்க நபர்களை சட்டமீறல் செய்யவில்லை என்று பாதுகாக்க முயற்சிப்பது பாரதிய ஜனதா கட்சியின் உண்மை தோற்றத்தை இன்றைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது. ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லா இந்தியாவில் இருக்க ஊடகங்கள் கிழி கிழி கேட்கிறாங்க. நீங்க தோணா ஒன்றும் இல்லை. சுஷ்மா ஸ்வராஜ் விஷயம் தோணும் போது நரசிம்மன் போன முறை சொன்னார், அவர் பொண்ணு ஒன்றும் வைக்கலே இல்லைன்னாரு. விவரம் தெரியாம சொன்னா அப்ப போய் சொன்ன, அவருடைய கணவர் மகள் இருவருமே லலித் மோடிக்கு ஆதரவாக வழக்குகளிலே வாதிட்டிருக்கிறார்கள் என்று சொன்னேன். அவர் அன்றைக்கு மறுத்தார். இன்றைக்கு அவர்கள் பற்றி பல விவரங்கள் வந்து கொண்டிருக்கிறது. மத்திய பிரதேசத்தில் அவர்கள் இருவருமே அரசு வழக்கறிஞர்களாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சட்டமீறல் இல்லையா இது? தார்மீக மீறல் இல்லையா இது? சுஷ்மா ஸ்வராஜனுடைய குடும்பம் அதனுடைய ஆதாயத்துக்காக சட்டபூர்வம் என்பது அதுதான். ஆதாய அரசியல் என்பது சட்டபூர்வமானதாக எப்படி இருக்க முடியும்? இது ஒரு ஆதாய அரசியல். பேச முடியாம பேசுறாரு. இருங்க இருங்க, இன்றைக்கு வசந்தராஜாவை பத்தி பல விவகாரங்கள் வெளியே வந்துட்டு இருக்கு. இந்த போலப்பூர் அந்த அரண்மனை சம்பந்தமாகவும் இப்ப பிரச்சனை வந்திருக்கு. அவங்க என்ன சொல்றாரு, சம்பந்தம் இல்லாம பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் சொல்றாரு. அந்த அம்மா சொல்லணும், இந்த அரண்மனை வேறு அந்த அரண்மனை வேறு என்று சொல்ல வேண்டும். ஆனா ரமேஷ் நம்முடைய காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் பிரமாதமா சொல்லியிருக்காரு. முன்னாள் மத்திய அமைச்சர் அரசுக்கு சொந்தமானதாக வாக்கப்பட்டிருக்க, அவருடைய கணவர் இதை வந்து பண்ணிட்டாருன்னு சொல்லிருக்கு. ஏராளமான ஆதாரங்களை காட்டியிருக்காங்க. எனவே வசந்தராஜே என்பவர் அதிகாரத்தை முறைகேடாக பயன்படுத்தி ஆதாய அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பது பட்டவர்த்தனமாக நிரூபணமாக இருக்கிறது. திரு நரசிம்மன், பிஜேபி சேர்ந்த பல்வேறு எம்பிக்கள், மூத்த தலைவர்கள் பிஜேபி திருமதி சுஷ்மா ஸ்வராஜையும் வசுந்தரா ராஜே சிந்தியாவையும் தேவையில்லாமல் ஆதரிக்கிறதோ என்ற அதிருப்தியில் இருக்கிறார்கள் என்று திரு ஜோதி கூறினார். பத்திரிகைகளிலும் வந்து செய்திகள் வெளியாகின்றன. பிஜேபி இருப்பவர்களே ஓரளவு இந்த விவகாரத்தில் அதிருப்தி அடைந்திருக்கிறார்கள். கோவிந்தாச்சாரியமும் அதே போன்ற அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார். பிஜேபி யார் பக்கம்? பிஜேபி உண்மையின் பக்கம். யார் பக்கமும் இல்லை, உண்மையின் பக்கம். பிஜேபி நேர்மையின் பக்கம், சட்டத்தின் பக்கம். அது சட்டத்திற்கு உட்பட்டு நான் இருந்தேன். இவங்க எல்லாம் இவ்வளவு பேசுறாங்களே, அப்போ உடனே கபில் சிபல் இல்லையா, ஜெயராம் ரமேஷ் இல்லையா, உடனே கேஸ் போட வேண்டியதானே? ஏன் ஒரு சிபிஐ என்கொயரி வைக்க சொல்லியோ இல்ல ஏதாவது வைக்க சொல்லி கேஸ் போட வேண்டியதானே? ஆக இவர்களுக்கு தெரியும். ஆனால் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் சிறப்பாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த உலகம் புல்லாக இது பாராட்டு பெற்றுக் கொண்டிருக்கிறார். இதை எப்படியாவது கலங்கம் கற்பிக்க வேண்டும் என்று, இவர்கள் கலங்கம் கற்பிக்க வேண்டும் என்று சொல்வது மோடிக்காக இல்லை, இந்தியா மீதே கலங்க கற்பிக்கிறார். கோவிந்தாச்சாரியா இந்த
சட்டத்திற்கு புறம்பாக இருந்தால், சட்டத்திற்கு எதிராக இருந்தால் நீங்களே பண்ணிருக்கலாமே, ஏன் பண்ணல? வாய்ப்பேச்சு, இவர்கள் எல்லாம் வாய்ச்சொழில் வீரர்கள், வாய்ப்பந்தல் போடுவார்கள். ஒரே ஒரு வார்த்தை கேட்டாரு அத்வானி. இப்ப சொன்னாரு அத்வானி, சொன்னது எதனால் தெரியுமா? இன்றைக்கு எதிர்கட்சிகள், அதாவது கொள்ளையடிக்கிற ஒரு கூட்டம், கொள்ளையடிக்க முடியவில்லையே இந்த ஆட்சி, நம்மளால எதுவுமே காரியத்தை சட்டத்திற்கு புறம்பாக சாதிக்க முடியவில்லையே என்ற வெறுப்பிலே, தோல்வியின் உச்சத்திலே இருக்கிற இவர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை கூறினால் மக்கள் மத்தியிலே அதை எழுபடுமா என்றால், ஆனால் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இவர்கள் பேசுகின்ற பேச்சு, ஊடகத்தில் வருகின்ற ஒரு ஆங்கில பத்திரிகை கூட ரொம்ப விக்ரஸா பண்றாங்க, ஆனால் அவர்களால் கூட பிஜேபியினால் கேட்க கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் மற்ற எதையோ சொல்லி அதை என்ன அதை என்ன அதை என்ன. இப்ப நான் என்ன சொல்ல, ரெண்டு ரெண்டா நாலுனா இல்ல இல்ல ரெண்டு ரெண்டா அஞ்சுன்னு சொன்னீங்களே என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் முன்னிருக்கிறார்கள் தவிர உண்மையை பேச வேண்டும் என்று நினைக்கவில்லை. அத்வானி அவர்கள் என்ன, எதனால் அவர் வருத்தப்பட்டு கூறினார்? இன்றைக்கு எதிர்கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து கொள்கை இல்லாத கொள்ளையடிப்பதை நோக்கமாக கொண்ட ஒரு கூட்டணியை வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்று தண்டனை பெற்ற ஒருவர் வேல் வழக்கில் அப்பீல் இருக்கும் போது நீங்கள் எப்படி காங்கிரஸ் கட்சியும் மற்றவங்களும் அங்கே எப்படி கூட்டணி வைத்தார்கள் பீகார்ல? இப்ப எப்படி அவங்க கூட நீங்க நீ ஊழலுக்கு எதிரான ஊழலின் மொத்தம் உருவமா இருக்கல, அது ஏன் கம்யூனிஸ்ட் எதிர்க்கவில்லை? கம்யூனிஸ்ட் நீங்க பேசாங்க சார், கொஞ்சம் இருங்க, நீங்க பேசாங்க செஞ்சு நீங்க பேசினதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும். நீங்கள் காங்கிரஸ் இந்த மாதிரி அவர்கள் கொள்கைக்கு எதிராக ஒரு கூட்டணியை அமைத்துக் கொண்டு அதற்கு எப்படியாவது தன்னுடைய காரியத்தை சாதிக்கொள்ள, உங்கள் மீது புகார் சொன்னால் ஏன் அவர்கள் மீது புகாரை திருப்புகிறீர்கள்? நாங்கள் புகார் சொன்னால் திருப்பவில்லை, அந்த புகார் தவறான புகார் என்று சொல்கிறோம். அந்த புகாருக்கு ஆதாரம் என்றால் கேஸ் போடுங்கள். நீங்கள் சொல்கிறீர்கள் நீங்கள் மட்டும் சீராக இருந்தீர்களா? நீங்களும் லல்லு பிரசாத் யாதவ் போன்ற ஊழல்வாதிகளுடன் கூட்டணி அமைத்தீர்களே என்று நீங்கள் திருப்பி அமைத்தீர்கள், அமைத்திருக்கிறார்கள். அதனால இவர்களுக்கு பேசுவதற்கு தார்மீக உரிமை கிடையாது என்று சொல்கிறேன். அப்படி அமைத்திருக்கிறார்கள் கேட்கலாமா? உருவாக்குவதே எதிர்கட்சி. அவர் கூறியது போல சில ஊடகங்கள், நாங்க வந்து புகாரை, நாங்க லலித் மோடி தான் இதெல்லாம் சொன்னார், வசுந்தரை ராஜேவையும் சுஷ்மா சுவராஜை பற்றி அவர் தான் சொன்னார். ரெண்டாவது, இந்த தேசத்தினுடைய மானத்தை காங்கிரஸ் போக்குதுன்றாரு. இந்த தேசத்தினுடைய மானத்தை காங்கிரஸ் போக்கவில்லை. கடந்த முன்னாள் முதல் முன்னாள் பிரதமரை பற்றியும் இந்த தேசத்தை பற்றியும் இன்றைய பிரதமர் இன்றைய பிரதமர் தான் வெளிநாட்டில் போயிட்டெல்லாம் இந்த தேசத்தினுடைய மானத்தை போக்கியது இவள் இந்த இந்த நாட்டினுடைய இன்றைய பிரதமர் தான். இதை மாதிரி முன் இந்த காங்கிரஸ்க்கு போய் இது மாதிரிலாம் செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லை. யார் யாரோ சொல்கிறாங்கன்றாரு இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர்கே ஷின்கா, முன்னாள் உள்துறை அமைச்சர், உள்துறை செயலாளர், உள்துறை செயலாளர் சின்கா சொல்றாரு. அது இல்லாமல் இன்னொரு முன்னாள் சத்ருகன் சின்கா அவர் சொல்றாரு இவங்க ராஜினாமா பண்ணணும்னு. பாரதிய ஜனதா கட்சி கூட எல்லாமே சொல்றாங்க, பல பேர் சொல்றாங்க, நீங்க பல பேர் சொல்றாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவில இன்னைக்கு நடக்கிறது வந்து ஒரு சர்வாதிகார ஆட்சின்னு சொல்றாங்க. ஏன் சர்வாதிகார ஆட்சி சொல்றீங்க? பிரதமர் ஆட்சி அதனால இத்தனை பேர் பேசும்போது நான் குறிப்பிடவே இல்லை. நீங்க எவ்வளவு சொல்றீங்க நான் குறிப்பிடவே இல்லை. இன்றைக்கு தனி நபராக தான் மட்டுமே இருந்து தனக்கு கீழே இருக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டு செயல்படுகின்ற ஒரு பிரதமராக தன்னிச்சையாக செயல்படுகின்ற சர்வாதிகார தன்மையுடன் செயல்படுகின்ற பதில் சொல்லுங்கள். என்ன சொல்ல, சர்வாதிகார ஆட்சி என்றால் சர்வாதிகார பிரதமர் என்றால் எதிர்கருத்துக்களையும் அனுமதிக்கிறார் என்றால் எங்க கருத்துக்களை எங்க சொல்றாரு அவருடைய கட்சிக்காரர்? மோடியுடைய மோகங்கள் பல மோகங்கள். எப்படி பாரதிய ஜனதா கட்சிக்கு அரசியல் ரீதியான பாரதிய ஜனதா, உனக்கு மத ரீதியாக ஆர்எஸ்எஸ், இன்றைக்கு பஜ்ரங் தள், ஜனசங்கம், அப்படி இருக்கிற மாதிரி மோடிக்கு பல முகங்கள். ஒரு முகம் ஜனநாயக ரீதியாக இருக்கிற போலவும் இப்போதான் தெரிகிறது. ஊழலை பற்றி இவர்கள் பேசுகிறார்கள். மத்திய பிரதேசத்தில் கிட்டத்தட்ட 600 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஹரியானா மாநிலத்தில் 130 ஆசிரியர்கள் பணி
பணி நியமனத்தில் முறைகேடு செய்த புகாரில் அந்த முதலமைச்சர் சீஃப் மினிஸ்டர் இன்றைக்கு சிறையில் இருக்கிறார். இன்றைக்கு 1,30,000 பேருக்கு பணி நியமனம் செய்யப்பட்டதில் இன்றைக்கு 49 பேர் இன்றைக்கு தற்கொலை செய்யப்பட்டிருக்கார்கள். மர்ம மரணம் எப்படி 46 பேர், அதுவும் 29 வயசு 32 வயசு கவர்னருடைய மகன். இதிலே முதலமைச்சர் சௌகானுக்கு தொடர்பு இருக்கிறது, முதலமைச்சர் மனைவிக்கு தொடர்பு இருக்கிறது, இன்றைக்கு இருக்கக்கூடிய தொடர்பு கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு அதை சிபிஐ ஆகவோ டெல்லியில் இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்தினுடைய சார்பாக நடக்காமல் இன்றைக்கு மாநிலத்துடைய நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆண்டு காலமாக நடந்து ஊழலை அந்த முதல் பிரதம மந்திரி அதுக்காக ஏதாவது பேசினாரா? இன்றைக்கு சௌகானை மாற்றிருக்கிறார், பேச வேண்டும். இல்ல இல்ல, இந்த ஊழலில் அந்த முதலமைச்சருடைய துணைவியார் இருக்கின்றார். இன்றைக்கு அந்த சீடி இருக்கின்றது, சீடி வெளிவந்து இருக்கின்றது. இன்றைக்கு ஊழலில் என்று சொல்லுகின்றார்கள். இன்றைக்கு மகாராஷ்டிராவில் பார்த்தோம் என்று சொன்னால் பட்னாவிஸ் கவர்மெண்ட்ல 2-3 அமைச்சர்கள் ஊழல் செய்ததாக வந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சுஷ்மா சுவராஜ் ஆக இருக்கட்டும், இன்றைக்கு இருக்கக்கூடிய வசுந்தரா ராஜே, இப்படியாக ஊழல் செய்த அமைச்சர்களை வைத்துக் கொண்டு நீங்க காங்கிரஸை பற்றி நாங்கள் ஏதோ உங்களை பற்றி குறை சொல்றதாக சொல்கிறீர்களே, நீங்கள் சொல்கிறீர்களே, நீங்கள் மட்டும் உத்தமர்களாக. நாங்கள் ஒரு நிமிடம் எங்களுடைய 10 கால ஆட்சியிலே ஊழல் செய்தோம் என்பதை இல்லை, ஆனால் இன்றைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டதிலே குறைபாடு இருப்பதாகவும் ஒதுக்கீடு செய்யப்பட்டதிலே நஷ்டம் ஏற்பட்டதாகவும் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு 1 காலம் ஆட்சியில வந்திருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி, மோடி ஆட்சி, எங்க முதல் பிரதம மந்திரி முன்னாள் பிரதமர் மீதோ எந்த அமைச்சர்கள் மீதோ வழக்கு தொடுப்பதற்குண்டான திறன் இருக்கிறதா? திரு சம்பத், காங்கிரஸ் மீது பிஜேபி குற்றம் சுமத்துகிறது, பிஜேபி மீது காங்கிரஸ் குற்றம் சுமத்துகிறது, குற்றம் சுமத்துதல் மட்டுமே இப்போது செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்களா? அதாவது பொருளாதார கொள்கையில் 2 கட்சிகளுமே ஏறக்குறைய ஒரே கொட்டையில் உரிய மட்டைகள் என்று நாங்கள் தெரிவித்திருந்தோம். அரசியல் ரீதியாகவும் அவர்கள் 2 கட்சியும் ஏறக்குறைய இருவரும் ஒருவருக்கொருவர் வேறானவர்கள் இல்லை என்பதை பாரதிய ஜனதா கட்சி நிரூபித்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சி ஆட்சி இருந்த போது நடந்த தவறுகள், நீங்கள் வந்து வதேதாராவை பற்றி ஏகப்பட்ட பிரச்சனையை தொடர்ந்து கலப்பின அவங்க பிஜேபி. ஆனால் இப்போ வசந்தராஜாவுக்கு வரும்போது இல்லை இல்லை அப்படின்னு நாடகம் நடிக்கிறது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே காங்கிரஸ் கட்சி குறை சொல்வதற்கு பாரதிய ஜனதாவுக்கு எந்த அருகதையும் இல்லை என்பதை அவர்களுடைய நடைமுறைகளிலேயே அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். அவருடைய தோழமை கட்சி மகாராஷ்டிராவில் சிவசேனா அந்த சாம்னாவில் எழுதுகிற போது நிறைய விஷயங்களை கிழக்கின்னு கிழக்குது. பாரதிய ஜனதாவுடைய நடவடிக்கைகளை, அவர்கள் அமைச்சர்களுடைய நடவடிக்கைகளை, அதில் என்ன சொல்கிறாங்க, முக்கியமாக மோடி வாய் திறக்காமல் இருக்கிறது சம்மந்தமாக தான் பெரிய விவாதமே இன்னைக்கு நாட்டில். ஏன்னா இவ்வளோ பெரிய விஷயம் போது ஒரு பான்கி பாத்தில் எதையோ பற்றி பேசுகிறாரு. அவர் அரசு அவருடைய மாநில அரசுகள் மத்தியில் ஊழல் இருக்குது, பல அமைச்சர்கள் அம்பலப்பட்டு இருக்கிறாங்க, அது சம்பந்தமா இவர் எந்த நடவடிக்கையும் எடுக்கிறதுக்கு தயாரா இல்ல. இவர் ஊர் மக்களுக்கு உபதேசம் செய்யறாரு, ஊருக்கு தான் உபதேசம் உனக்கு இல்லை அடி என்கிற ஒரு அரசியல் பின்பற்றுகிறார். பிரதமர் என்ன செய்ய வேண்டும்? அவரது சொந்த கட்சியில் இன்றைக்கு இத்தகைய குற்றச்சாட்டுகளை ஆளானவர்கள் சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன சொல்லுங்க. வசந்தராஜ் தவறு செய்யவில்லை என்று சொல்லுங்க. எதுக்கு கருத்து சொல்லணும்? எங்க ஒரு அமைச்சரவையில் இருக்கக்கூடிய சகா மீது மிகப்பெரிய அளவுக்கு இன்றைக்கு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. ஒரு மிகப்பெரிய பொருளாதார குற்றவாளியை காப்பாற்றுகிறார் அல்லது உதவி செய்திருக்கிற ஒரு அமைச்சரை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள், அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்ல வேண்டுமா இல்லையா? அவர் பொறுப்பானவர். சரி, தொடர்ந்து பேசுவோம். பிரதமர் பதில் சொல்ல வேண்டுமா? அதிகாரம் மையம் கொண்டிருக்கிறதா? மதிப்பீடுகள் தாழ்ந்து கொண்டிருக்கின்றனவா? ஏன் இது போன்ற குற்றச்சாட்டுகள் எழுகின்றன? இதை பற்றி தொடர்ந்து பேசுவோம், பாருங்கள்.